Illustration 11. From the following detail, find out total sales made during the year. Debitors on 1st April 2018 50,000. Cash received from debitors during the year 1,50,000. Return inward 15,000. Bad debts 5,000. Debitors on 31st March 2019 70,000. Cash sales 1,40,000. So, total sales கேட்டிருக்காங்க, cash sales கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேல்ஸுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் டெபிட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் டெபிட்டாஸ் அக்கௌண்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட் டூ பேலன்ஸ் ப்ராடவுன் 50,000 எழுதிட்டோம். ஆன் த கிரெடிட் சைட் பை கேஷ் அக்கௌண்ட் 1,50,000 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெபிட்டாஸ். நெக்ஸ்ட்டு பை ரிட்டன் இன்வெர்ட்ஸ் 15,000, பை பேடட்ஸ் 5,000, பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் டெபிட்டாஸ் பேலன்ஸ் 70,000. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் 2,40,000, அந்த டெபிட் சைட் டோட்டல் இஸ் 50,000. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் ஆஃப் 2,40,000 அண்ட் 50,000 இஸ் 1,90,000. ஸோ இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கேல்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் நம்மளை கொடுத்துருந்தாங்க 1,40,000. ஸோ ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 1,90,000. ஸோ டோட்டலாக 3,30,000 இஸ் டோட்டல் சேல்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.